வணக்கம் அண்ணாமுல, என்ன கரூர்ல விநாயகரை வச்சு கலவரம் பண்றதுக்கு பிளானா? கேடுகட்ட ஆளா இருக்கியா அண்ணாமுல? தீவிரவாதிக்கும் உனக்கும் பெரிய வித்தியாசமே இல்ல போலியே. மக்களே, இந்த கேடுகட்ட பையன் என்ன பண்ணிருக்காப்லன்னு பாருங்களேன். கரூர்ல தாந்தோனிங்கிற ஒரு இடத்துல ராஜஸ்தான்காரன் சத்ரா சிங், சத்ரா ராம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஆள் வந்து பாய்சன் கலந்த கெமிக்கல், அந்த ரசாயன மூலப்பொருட்களை வச்சு விநாயகர் சிலை வந்து செஞ்சு அதை வந்து மக்களுக்கு விக்கிறதுக்கு வந்து பிளான் வச்சிருந்திருக்கிறான். அதை தெரிஞ்ச நம்மளுடைய யாரு, இந்த மட்பாண்ட தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரியான கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணா இது வந்து தண்ணியில வந்து போய் கலந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது விஷமாயிரும், தண்ணி சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட போய் புகார் கொடுத்துருக்காங்க. அதன் அடிப்படையில அரசு அதிகாரிகள் போய் அந்த இடத்துல அந்த சிலை எல்லாத்தையும் வந்து அவங்க விக்க கூடாது, அதை வந்து பாதுகாப்பா ஒரு இடத்துல வைங்க, விநாயகர் சிலை விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கிக்கங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இத வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பிஜேபி காரங்க அங்க ஒரு பொண்ணை நிப்பாட்டி, ஐயோ எங்க சிலையை விநாயகர் சிலையை விக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு டிராமா ஏற்பாடு பண்ணி, இந்த அண்ணாமலை வந்து இங்க பாருங்க திமுகவோட ஆட்சியில விநாயகர் சிலை விக்க முடியலன்ற மாதிரி ஒரு ட்வீட் எல்லாம் ரெடி பண்ணி போட்டாங்க. இது எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம்! இத பார்த்தா என்ன தெரியுதுன்னா, அந்த ராஜஸ்தான் காரனையே கூட்டிட்டு வந்து பாய்சன் கெமிக்கல் வச்சு விநாயகர் சிலை செய்ய வச்சது அண்ணாமலை நீயா தான் இருப்ப. இத விசாரிச்சோம்னா இந்த உண்மை தெரிய வரும். இத வந்து வெளியில பரப்புறதுக்கு யாரு தெரியுமா செய்யறான்? அந்த கார்த்திக் கோபிநாத்னு அண்ணாமலையோட அல்லக்கை. அந்த பையன் யாருன்னா, பெரம்பலூர் மாவட்டத்துல சிறுவாச்சூர் காளியம்மன் கோயில் பேரை சொல்லி அங்க சிலையெல்லாம் உடைஞ்சிருக்குங்க, அத நான் வந்து சரிபடுத்த போறேன், பணம் கொடுங்கன்னு. எது அறநிலையத்துறை கோயில்ல சிலை உடைஞ்சிருக்குன்னு இவன் அத பேரை சொல்லி 33 லட்சம் வசூல் பண்ணி ஜெயிலுக்கு போன பையன். அந்த பையன் வந்து இப்ப அண்ணாமலையோட சேர்ந்து, இங்க பாருங்க திமுக ஆட்சியில வந்து விநாயகர் சிலைக்கு எல்லாம் பாதிப்பு அப்படின்னு ஒரு பொய் பரவி விட்டுட்டு இருக்காங்க. அதாவது அண்ணாமலை, நீ எவ்வளவு கேவலமான ஆள் பாரு, கரூர்ல உன்னால ஜெயிக்க துப்பு இல்லாம அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மேல பொய் வழக்கு போட்டு ஈடி மூலமா பிஜேபியில சேர்றியான்னு ஒரு விஷயம், இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலையை வச்சு ஒரு கலவரம் பண்றதுக்கு ஒரு பிளான், உனக்கு வந்து சுயமா ஜெயிக்கிறதுக்கு துப்பு இல்ல இல்ல. இந்த மாதிரியான கேடு கட்ட செயலை நிறுத்திக்க மக்களே, நம்ம விநாயகர் சதுர்த்தி சாமி கும்பிடுறது வரைக்கும் ரொம்ப விழிப்போட இருங்க இந்த மாதிரியான திருட்டு பசங்கிட்ட இருந்து. நன்றி.